தமிழக அரசியல் களத்தில் சிறந்த ஆளுமையாக வர வேண்டுமா? உங்கள் நீண்ட நாள் கனவை நனவாக்கும் ஓர் அரிய வாய்ப்பு. துல்லியமான அரசியலை எளிமையாக கற்க ஐபிடிஎஸ் அகாடமி நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். உடனே இணைந்திட 9751597775. அண்ணாமலை தலைவராகிவிட்டார். ஸோ இனி வருதுக்கு அவருக்கு என்ன தலைவர் பொறுப்பு எடுப்பாங்கன்னு இன்னும் பத்தாண்டு இருப்பார். அண்ணாமலை என்ற குதிரை ரேஸில் ஓடுற குதிரை, அதெல்லாம் பந்தயம் கட்டலாம், தைரியமாக அவர் பிறகு அரசியலில் பயணிக்கலாம். யார் கூட்டணி கட்சிகளுக்கு சொல்கிறதா இல்லை அந்த கட்சி கட்சிக்காரனுக்கே சொல்கிறேன். ஸ்டாலின் ஜி, இங்கே கமிஷன் இல்லாமல் கரப்ஷன் இல்லாமல் ஆட்சி கொடுப்பீங்களா, விஜய் சார் கொடுப்பீங்களா அப்படிங்கிற சிரிக்கிறாங்க. We ask all the politicians to put their hands up. I am all ready to support what Mr. Naidu is saying. Mr. Stalin, ready to support corruption free India? Yes. Mr. Naidu, Mr. Vijayan, ready to support corruption free India, sir? அப்படின்னா தெரியுதுன்னா தெரியுது, அவங்களால கரெக்ஷன்ல வாழ முடியாது தெரியுது. திமுக சிந்தனைகள் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலையை தடுக்க உதயநிதி என்ற நபர் போதும் அப்படின்றாங்களே. அண்ணாமலை அறிவுக்கும் உதயநிதிக்கும் ஏன் வச்சு எட்ட முடியும்? தை மாதம் 2026 தமிழகத்தில் விடிவு பிறக்கும், விடிவுக்கான ஆட்சி அரசியல் மாற்றம் உருவாகும். அண்ணாமலை வெளிநாட்டுக்கு போயிட்டு சிவாஜி படத்தில் பார்ட் 2 அண்ணாமலை செல்வார். நிச்சயமாக தமிழகத்தில் அண்ணாமலையுடைய தாக்கம் பெரிதாக இருக்கும். 2026 ஹீரோவாக அண்ணாமலை இருப்பார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் தாய் ஒரு பாஜக என்ற கட்சி மற்ற கட்சிகளோட தனித்துவமாக இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒட்டி பதவிகளை மாற்றுவாங்க. அந்த வகையில் இந்த வருடம் நவம்பர் டிசம்பரில் பதவிகள் மாற்றம் இருக்கும். இந்த மாற்றம் தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களுக்கும் சாரும் நினைக்கிறீங்களா? அப்படி பார்க்கணும், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாமக்கல்லில் வந்து மாவட்ட தலைவராக இருக்கிற சத்தியமூர்த்தி பார்த்தீங்கன்னா 8 இன்றைக்கும் வந்து நான் தான் கலைஞர் மாதிரி, நான் தான் ஜெயலலிதா மாதிரி, நான் தான் நிரந்தரமாக, நான் தான் இருக்க பொதுச்செயலாளர் மாதிரி, நிரந்தர மாவட்ட தலைவராக தான் சொல்லி ஊரையை மாற்றிருக்காரு, ஆட்டை போட்டுருக்காரு. அப்படி நான் சொல்கிறேன், அப்படிலாம் கிடையாது. பாஜகவில் மூணு சுவர் மாத்திரம் நல்ல விதிகள் இருக்கா? 8 இருக்குன்னு ஏன் மாற்றலை சொல்லுங்கள், அது எங்களுக்கு தெரியுமா? ஒரு மாவட்ட தலைவர் நான் ஆதார் இருக்குது, போய் சார்ந்து விசாரிச்சு பாருங்கள், எல்லாம் செய்யுங்க. கட்சிக்கு விதவரமாக இருக்கிறது, அண்ணாமலைக்கு விரோதமாக செயற்படுற ஆள், கட்சியை வளர்க்காமல் கெடுக்கிற ஆள், கட்சி வளர்ச்சியை மிகவும் வந்து குளியில் போகிற ஆள், அப்படியேப்பட்ட ஆளே மாவட்ட தலைவர் வச்சுருக்காங்க. அதுக்கு அண்ணாமலைக்கு எதிரானவர், அண்ணாமலைக்கு எதிரானவர் அப்படியேப்பட்ட ஆள் மாவட்ட தலைவர் வச்சு, நாமக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் சத்யமூர்த்தி, அப்புறம் ஒன்றிய நகரச் செயலாளர் இருக்கிற ஆட்களை யாராவது அரவணைச்சு போகணும்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் 8 இருக்கையா மாற்றிட்டாங்களா? நீங்கள் சொல்கிறது அடிப்பில் வர சட்டை பொறுத்த வருதுன்னா, அப்புறம் 3 ஒரு முறை அப்புறம் 8 எப்படி வச்சுருக்காங்க? மறுபடியும் நான் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனிதன் இருக்காங்கன்னா, அது கட்சி அப்படின்னு அப்படின்னு யாருக்கு யாருக்கு பொருந்தது? ஸோ அதுவே தப்பு இல்லையா? ஸோ அப்படி கேட்குற போது உங்கள் கேள்விக்கு அண்ணாமலை மாற்றப்படுறேன் கேட்குறேன். அண்ணாமலை அப்படின்னு 10 இருப்பார் நான் சொல்கிறேன். 10 இருப்பார், என்ன பிரச்சனை? சார் சிஎம் ஆகிட்டு போவார். சிஎம்ன்றது அவருடைய உழைப்பை பொறுத்தது, ஆனால் 10 தொடர்ந்து அப்படின்னா அதுவும் அவருடைய உழைப்பை பொறுத்தது. வேறு யார் இருக்காங்க சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஓட்டு வங்கி வாங்கக்கூடிய அளவுக்கு ஃபேஸ் சொல்லுங்க, யார் இருக்காங்க சொல்லுங்கள். பாஜக இவர் விட்டு போன பிறகு யார் அந்த இடத்த பிடிக்கிறது வாய்ப்பு சொல்லுங்க. இப்போ இந்த ஓட்டு சதவீதம் அண்ணாமலை வாங்கி கொடுத்தாருங்களா? ஆமாங்க, அண்ணாமலைனா இல்லைங்க, கட்சி இல்லைங்க, பிஜேபி இல்லைங்க, நீங்கள் மாநில கட்சி மாதிரி ஒரு கட்சி ஆடிச்சிங்க, தலைவர் இது ஆடிச்சிங்க, அதான் உண்மை. நீங்கள் அண்ணாமலை தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க, மீது எத்தனை பேர் தலைவரை ஏற்றுட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள். இப்போ உங்கள் ஸ்டாலின், ஜெயலலிதா, எடப்பாடி, கலைஞர் இப்படிலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கள ஃபாலோ பண்ணி கேட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அது மாதிரி ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய தலைவராக மாதிரி அண்ணாமலை வந்துட்டார். சரி ரைட், இருக்கிற மற்ற தலைவர்கள் இருக்கிற பொன்னர் ஆகட்டும், வாணிஜர் மாஸ்டர் ஆகட்டும், இருக்கிற தமிழிசை ஆகட்டும், எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்ணுற கேடர்ஸ் இருக்காங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலை தலைவராகி விட்டார். ஸோ இனி வரதுக்கு அவருக்கு என்ன தலைவர் பொறுப்பு எடுப்பாங்கன்னு சொல்லுவானே சொல்றீங்க, இன்னும் 10 இருப்பார். இல்லை, இந்த இடத்துல அண்ணாமலை மட்டுமே குறிப்பிட்டு தனித்துவமாக பேசுகிறது அந்தளவுக்கு ஏற்கத்தக்கதா? அவர் பெரியலாக்குறாங்க, பேசி பேசி பெரியலாக்குற, பேசணும் பேசணும் பலன் அடிக்கும் போது பேசி பேசி பெரியலாக்குறாங்க, அவ்வளோ வேற என்ன போயிருக்கு. இல்லை, இந்த பாஜகவினுடைய 11% கூட்டணியில் 18%, இது அண்ணாமலையுடைய உழைப்பு மட்டும் இருக்காது, இல்லை கூட்டணி கட்சி பாமக இருக்குது, இன்னும் ஏனையப்ப ஓ பன்னீர்செல்வம் போயிருக்காரு, இந்த கூட்டணி பலம் தானே அண்ணாமலையை. கோயம்புத்தூர் பாமக இருக்கா? இல்லை. அப்புறம் கூட்டணி எப்படி பலன் சொல்கிறீங்க? சரி, திருநெல்வேலி பாமக இருக்கா? அப்புறம் பாமகவும் கூட்டணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற கேள்வியில் முரண்பாடாக இருக்குது. நீங்கள் என்ன பாஜக அது பாமக சொல்கிறீங்களா? அப்புறம் பாமக எங்கெங்கெல்லாம் இருக்குது? பாமக தெய்வம் தான் பாஜக இருக்கா? பாஜக தெய்வம் பாமக இருக்கா? எங்கே ஒர்க் அவுட் ஆகி சொல்லுங்கள்.
திருநெல்வேலியில் இருக்கா, கன்னியாகுமரியில் இருக்கா? அப்புறம் சார் அப்புறம் ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்காக உழந்த ஓட்டுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் இல்லை, இந்த இடத்துல அண்ணாமலையை மட்டுமே இவர்கள் காட்ட முடியாதுல்ல. சீனியர் இருக்காங்க, அடிமட்டத்தில் உழைக்கிற சீனியர் யார் இருக்காங்க? நீங்க சொன்னக்கூடிய அதே பொன்னர் இருக்கிறார், தமிழிசை அம்மா இருக்காங்க, மாநகராட்சி இருக்கார், இருக்கார். ஆனால் இன்றைக்கி ஓட்டு வாங்கினேன். வாட் யூ ஃபேஸ் வேல்யூ? உனக்கு நான் வாக்கு வங்கி என்ன? ஒரு முன்னாள் மத்திய இணையமைச்சர், முன்னாள் எம்பியாக இருந்தவர், அவர் வந்து தன் தொகுதியில் நிற்கிறாரு, இன்னைக்கு நின்று ஜெயிக்கிற தோத்துருக்காரு. அப்புறம் ஃபேஸ் வேல்யூ எங்கே இருக்குது? ஜெயிச்ச இடத்துல ஜெயிக்க முடியல. அப்புறம் ஃபேஸ் வேல்யூ இழந்துட்டிங்கன்னு அர்த்தம், செல்வாக்கு இழந்துட்டிங்கன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் தலைவருக்கு எப்படி மாநிலத்தில் வாங்க முடியும்? ஸோ அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. பொன்னாரா ராஜா, ராஜாலாம் முடிஞ்சு போச்சு, ராஜாலாம் இதுக்கு மேலே எழுத முடியாது, அவ்வளோதான். அதனால் இனி வரும் காலத்தில் நான் நினைக்கிறேன், என்னுடைய யுகத்தில், நான் கற்பனை யுகத்தில் கனவில் சொல்வதுன்னா, ஒரு 10 வருஷம் ஒரு அண்ணாமலை இருப்பார்னு நினைக்கிறேன். நடக்கலாம் மேபி. சரி, நைட்டு நான் முன்னாடி இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட கொடுத்தேன்ல, நான் என்ன சொன்னேன் அது நடந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு நடந்துட்டுருக்கா இல்லையா? ஆமாம். அதுக்கு முன்னாடி சொன்ன இன்டர்வியூ அண்ணா எடுத்து நம்ம உங்கள் சேனல் 5 சேனல் எடுத்து போட்டு பாருங்க. நான் சொன்ன பேட்டிக்கும் நடந்ததுக்கும் வித்தியாசம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லை, இன்றைய வரை நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நடக்கும். இன்னும் 10 வருஷம் அண்ணாமலை முதல் இது தமிழ்நாட்டு முதல்வர் அவரையும் அவர் கட்சி தலைவராக இல்லை. தொடர்ந்து அண்ணாமலை சொல்லிக்கிட்டே வரீங்க. இந்த இடத்துல இன்றைய சூழ்நிலைக்கு ஸ்டாலின் அவர்களை எதிர்ப்பதற்கு வீரியமிக்க தலைவராக அண்ணாமலையை தவிர்த்து யாருமே இல்லைன்றீங்களா பாஜகவில்? ஆம், உண்மை. இதில் சந்தேகம் இருக்குது. இல்லை, அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் நிரூபிச்சிட்டாரு. அதுமாதிரி வாய்ப்பு வழங்காமல் எத்தனை பேர் இருக்கலாம்ல? முடியாது, முடியாது. இல்லை, எது எதன் எந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அது கணக்கு இருக்குன்னா உனக்கு எல்லாம் சொல்லணுமா? பொலிட்டிகல் ஸ்டாட்டிஸ்டா எல்லாமே டாக்டர் கிட்ட போய் அதெல்லாம் கணக்கு பொழைப்பேன்னா எங்களுக்கு தெரியும். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் இந்த பேஷண்ட் பொழைப்பா பண்ண, குறிப்பிட்ட நேரத்தில் பேஷண்ட் போல வச்சு பொழை பண்ணுறேன் சொல்லுவாங்க. அண்ணாமலை நிச்சயமாக இருப்பார், அது காரணம் நிறையா இருக்குது. அதை உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அதில் நிறைய சூசம் இருக்குது, அது ஊடகத்தில் சொல்லிட்டேன். அவர் தான் தலைவர், மற்ற யாரும் தலைவர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஆனால் மீடியா ஊடகம்னா சொல்லிங்க. வான இருக்காக, நாயினார் இருக்காக, முனிச்சாமி இருக்காக, கஞ்சாமி இருக்காக, அண்ணா இருக்காக, கரகம் இங்கே மட்டும் தான் இறங்கிச்சிருந்தா சொல்லிங்க. ஒரு படத்தை சொல்லுவாங்க, எனக்கு கண்டமுடுகார் கூப்பிட்டாக, கோயம்புத்தூர் கூப்பிட்டாக, கரகம் இங்கே தான் இறங்க மாதிரி வேணால் அது சொல்கிற மாதிரி நீங்கள் கூட்டுங்க. பொன்னார் இருக்காக, வானது இருக்காக, சமுனிசை இருக்காக, நயனார் இருக்காக, பேராசிரியர் இருக்காக, எல்லாம் இருக்காக, இருக்காக தலைவராக இருக்காங்களா? வாக்கு வங்கிக்கு தலைவராக இருக்காங்களா? அது பேசுங்க. அது வாக்கு வங்கியின் தலைவர் அண்ணாமலை ஒருவர் தான். ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் லீடர், ஒன் தி லீடர். அது அண்ணாமலை இல்லை, இந்த தீம் ஏற்க கஷ்டமாக தான் இருக்கும். அதான் உண்மை. இல்லை, இப்போ தீம் அண்ணாமலை என்ற குதிரையை ஏறினால் பயணம் ஓடலாம். அதாவது நீங்கள் அரசியலில் வந்து இவர் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி நம்ம ஜெயிக்குமா தோக்குமான்ற ஒரு சந்தேகம் இருக்கிறோம். அண்ணாமலை என்ற குதிரை ரேஸில் ஓடுற குதிரை, அதெல்லாம் பந்தியும் கட்டலாம், தைரியமாக அவர் பின்னாடி அரசியலில் பயணிக்கலாம். இது யார் கூட்டணி கட்சிகளுக்கு சொல்கிறதா இல்லை அந்த கட்சி கட்சிக்காரனுக்கே சொல்கிறேன். குழப்பத்தில் இருக்காங்களே, இப்போ குழப்பம் உருவாக்கிட்டாங்களையா, அந்த குழப்பம் உருவாக்கினவங்களுக்கு தெளிவுபடுத்துறேன்னா, அண்ணாமலை வச்சு பின்னாடி பயணிக்கலாம். ஓடும் குதிரை, ஓடுற மகளும் ஓடும், ஒரு 20 வருஷம் ஓட்டும் போதுமா? அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்குது? அது மட்டும் யாச்சாரா யார் பிள்ளைங்க தெரியும். போயிட்டீங்களே அரசியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒன்றும் மாநிலம் முடியும், மத்தியில் இருக்குது, ஒன்றும் எவ்வளோ இருக்கு இல்லையா? அதனால் ஒரு 20 வருஷம் ஓடுற குதிரை அண்ணாமலை, அப்புறம் பயணிக்கிறது என்ன பிரச்சனை? கண்ணை மட்டும் பயணிக்கலாம். இங்கே உதயசன் நம்பி கூட பண்ண முடியாது, அதுக்கடுத்து மற்றவர்கள் நம்பி கூட பயணிக்க முடியாது, அண்ணாமலை பயணிக்கலாம். அப்புறம் என்ன சார், திராவிட இயக்கங்களை, 2 திராவிட இயக்கங்களை அழிக்கின்ற ஒரு மனிதனுங்க, எத்தனை நாளைக்கு 2 திராவிட இயக்கங்களை அழிக்கிறது மாற்று வரலாற்று இடம் வேணவா? வரலாற்றுக்கு ஒரு இயக்கம் தோக வேணாவா? ஸோ தோக்கத்துக்கு ஒரு ஆள் பிறக்க வேணாவா? அப்படி பிறக்கனாலும் அண்ணாமலை எடுத்துக்கோ. அதுக்கு பாஜக என்ற 3 எழுத்து போதாது, அண்ணாமலை என்ற 5 எழுத்து கண்டிப்பாக வேணுமா? 3 எழுத்தை அழிப்பதற்கு 5 எழுத்தை தான் அழிக்க முடியும். 5 தான் பெருசு, அதெல்லாம் 5 அழிக்கும். 3 என்பது 1 எழுத்து, 5 என்பது 1 எழுத்து, அந்த 1 எழுத்தை 1 எழுத்து அழிக்கும். அது அண்ணாமலை என்ற 8 எழுத்து. உங்களுக்கு என்ன பிரச்சனை? குட்டி கழிச்சு கணக்கு கட்ட வருது இல்லையா? 8 எழுத்து வருதா? திமுக 3 எழுத்து, அண்ணாமலை 5 எழுத்து, ஒற்றை தரேன். அப்புறமா வந்து ஒற்றை தான் அழிப்பான். அப்புறம் என்ன பிரச்சனை? திமுக அழிக்க வேண்டிய இயக்கங்க அழியும். அப்படி 200 வருஷம் இருந்துகிட்டே இருக்குமா? உலகத்தின் 100 ஆண்டுகள் பழமையான இயக்கம், சித்தாந்தம், கொள்கை அழிந்துவிடும். அது அதை அழிக்கின்ற ஒரு மனிதனாக அண்ணாமலை உருவத்தை நான் பார்க்குறேன். அதை தான் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்களே திமுகவை. என்னது, எங்கே புதுப்பிச்சுட்டு இருக்காங்க? திராவிட மாடல் ஆக்கிட்டாங்களே. இப்போ திராவிட மாடல், கத்திரிக்காய் மாடல், எங்கே இருக்குது திராவிட மாடல்? திருட்டு மாடல்னா வச்சுக்கலாம். கமிஷன் பெறுவது எப்படி, கலெக்ஷன் பெறுவது எப்படி? நான் வேணா ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறேன், நான் பேசுகிறேன். ஒரு 7 ஆண்டுக்கு முன்பு இந்தியா டுடேயில் கேட்குறாங்க, நான் ராஜ் சந்து போட்டு சொல்கிறேன், நான் என் மாநிலத்தை கலெக்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போது அந்த ஆங்கர் இருக்கிற ஜி ஃப்ரெண்டில் வைரலாக ஓடிட்டுருக்காதான் சொல்கிறேன், ஜி நீங்கள் ஸ்டாலின் ஜி நீங்கள் கமிஷன் இல்லாமல் கரப்ஷன் இல்லாமல் ஆட்சி கொடுப்பீங்களா, விஜயன் சார் கொடுப்பீங்களா அப்படிங்கிறப்ப சிரிக்கிறாங்க. மீடியா ஸ்டாண்ட், எவ்ரிபடி ஷுட் ஜாயின் இன் ப்ரமோட்டிங் கிளீன் இண்டியா, கரப்ட் ஃப்ரீ இண்டியா. That is what I am asking. It is the need now. It okay, is the time. I'm going to come to rebuilding Andhra in a moment, but let me ask all the politicians to put their hands up. Are you all ready to support what Mr. Naidu is saying? Mr. Stalin, ready to support corruption free India? Yes. Mr. Naidu, Mr. Vijayan, ready to support corruption free India, sir?
Yeah, we have to. I'm presume Mr. Vijayan is not saying anything. We will allow him to make his statement later. But you are saying there is a consensus. Let me come. அப்படின்னா தெரியுது என்ன தெரியுது, அவங்களால கரெக்ஷன் இல்லாத வாழ முடியாதுன்னு தெரியுது. எப்படி கிராமத்தோத்தன் டம்பு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வேறெல்லாம் இல்லாமல் வாழ மாட்டானோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்ஷன் இல்லாத வாழ கட்சி நடத்த மாட்டாங்க. ஆகவே கலெக்ஷன் கரப்ஷன் மூணுக்கு தந்திரமாக இருக்கிற கட்சி திராவிட மாடல் கட்சி. அதுதான் திராவிட மாடல், திருடுகின்ற மாடல். மக்கள் மனதை திருடுகின்ற மாடல் அல்ல, மக்கள் பணத்தை திருடுகின்ற மாடல். அதுதான் திராவிட மாடல். எப்படி ஒரு 1300 பெண்களுக்கு உரிமை தோணு போட்டு கோட்டை கடையில் வாசல் பண்ணுறாங்களோ அதுதான் திராவிட மாடல். புதுவை பெண் திட்டம், முதல்வன் திட்டம், இதெல்லாம் தேவை நாட்டுக்கு. பணத்தை விரயமாக்கி இன்னைக்கு 800,000 கோடி கடன், 800,000 கோடி ரூபாய் கடன், இன்னைக்கு 400,000 ரூபாய் மேலே படிப்பறைகள் வந்து மரத்தடியில் ஒன்றும் உட்காந்துக்கிறானே இந்த விஞ்ஞான காலத்தில். அதை திருப்படுத்த பண்ணிக்கலாம்ல பள்ளிகள் தோறும். நான் என்னோட வரீங்களா மரத்துக்கீழே பள்ளிக்கூடத்தை நான் சொல்ல எத்தனை காட்டுறேன். இன்னும் பள்ளிக்கூடங்கள் வந்து ஒடிஞ்சு போன பள்ளிக்கூடத்தை காட்டுறேன். வாங்க என்னோட வாங்க, நான் தமிழ் கொடுக்க நான் காட்டுறேன். கல்வியில் நம்பர் ஒன் மாநிலம்னு சொல்கிறாங்களே, கல்வியில் நம்பர் ஒன் மாநிலம். அது தனியார் பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் படிக்கின்ற, மண்ணில் மைந்தராக உருவெடுக்கின்ற, அந்த இடத்த சமுதாயத்தை உருவெடுக்கின்ற அந்த இளைஞர்கள் இருக்கிற இடத்தில் இன்னும் பில்டிங் வந்து நாசமாக போயிட்டுருக்கு. அங்கே தான் சீட்டு விளையாடுறான், அங்கே தான் சாராயம் வைக்கிறான், அங்கே தான் குடிக்கிறான், அங்கே தான் படுக்கிறான், அங்கே தான் சமுதாயத்துக்கான மோசமான சாபகிரதெல்லாம் நடக்குது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பொண்ணை வந்து தூக்கு மாட்டு சாகடிச்சுட்டு கொண்டு போட்டு போனாங்க. அது மாதிரி அபசமாகவும் நடக்கிற ஒரு பாதுகாப்பு இல்லாத இட கட்டிடங்கள் இருக்கிறதா தமிழக அரசுங்கள் அரசு பள்ளிக்கூட இடங்கள். ஸோ அப்படின்றபோது நீங்கள் வந்து கல்வி சதவீதம் வந்து அரசு பள்ளிக்கூடம் மட்டும் பெற்றுச்சா? சார் அப்படி சொல்லணும்னா திராவிட மாடல், செம்மொழி இயக்கம், செம்மொழி கண்ட இயக்கம்னு சொல்கிற போது, இந்த தமிழுக்காக பாடுபடுற இயக்கம் அப்படி சொல்கிற போது, தமிழை மத்தியாட்சி முறையாக நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்லி உருவாக்கப்பட்ட இயக்கம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுடைய தேர்சது எத்தனை சதவீதம் சொல்லுங்கள்? தோத்துட்டாங்களா இல்லையா? திராவிட மாடல் தோத்துச்சா இல்லையா? அப்புறம் எங்கே சொல்லுங்கள்? தமிழ் என் மூச்சு என் பேச்சு என்று சொன்ன கலைஞருடைய வழியில் வருகிற திராவிட முன்னேற்ற தமிழக ஸ்டாலினுடைய ஆட்சியில் தமிழில் தேர்வு தேர்ச்சி வந்து நிறைய தோல்விப்பட்ட தோற்று விட்டாங்களா இல்லையா? அப்புறம் தோத்துட்டாங்களா இல்லையா? அப்புறம் இது ஒரு நாளைக்கு வீழுமா விடாதா? சீமான்ற மனிதன் உருவெடுத்து 8% ஓட்டு வாங்கி நீ கட்சி அங்கீகாரம் பெறும்போது ஒரே குறுகிய காலத்தில் ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவராகி மாநில மண்டல மாவட்ட கட்டமைப்பு இல்லாத, கட்டமர அளவில் நிர்வாகம் இல்லாத, ஒரு ஒன்றுமே இல்லாத போது ஒரு மனிதனுக்காக இவ்வளோ ஓட்டு பர்சன்ட் வாங்குதுன்னா முழுமையாக கட்டமைச்சு வருகிற போது ஏன் வந்து அந்த 30 அமித்ஷா போட்ட ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆகும், முடியும், முடிய நினச்சா முடியும். பஞ்சாப் எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி பிடிச்சா, டெல்லி எப்படி பிடிச்சார், முடியலன்னா ஆட்சி பிடிச்ச கட்சி நடத்திருப்ப உருவாக்கியிருப்பாங்க. கட்சி உருவாக்கி ஆட்சி பிடிச்சான், அப்படி கட்சி இருந்த கட்சியில் ஆட்சி பிடிக்க என்ன பிரச்சனை? எப்படி முடியாது நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியும். தங்க நான் ஃபார்முல ஒருத்தர் தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லா மணியும் பிடிச்சி விஜயபாஸ்கர்லாம் உள்ளே பிடிச்சி போட்டு அழகாக போனால் கண்டிப்பாக வேலுமணி செலவாக பிடிச்சி என்டிஏ டிஎம்கே கூட்டணி மூன்றையும் மூன்று அளிக்கும். என்டிஏ டிஎம்கே டிஎம்கேவா டிஎம்கே டிஎம்கேங்க டிஎம்கே தானே? திமுக என்ன சொல்லுங்க? டிஎம்கே சொல்ற மணிகள் எல்லாம் அதிமுகவில் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் உடஞ்சி வந்துடும். 6 மாதம் ஜனவரி மாதம் கழிச்சு பாருங்க, அரசியல் தமிழ்நாடு அரசியல் நிறைய நடக்கும். அதிமுக நிறைய டிக்கெட் பிஜேபிக்கு வரும். அங்கே உட்கார் ஏதோ பொடி வச்சே பேசுகிற மாதிரி இருக்கு எல்லாமே. உடனே கிடைக்காது, செப்டம்பர் ஜனவரி மாதம் வெயிட் பண்ணுங்க. கட்சிக்குள் புகம் எழுந்து விட்டது, வரும் ஒரு நாளைக்கு விடிய போஸ்டர் வந்துருச்சு. திடீர்னு ஒரு நெருப்பு பற்ற வைக்கிறீங்க, போஸ்டர் வரும் உடனே பற்றிக்குதா? அதிமுக போஸ்டர் உருவாடிச்சு. அண்ணா எடப்பாடி அவர்கள் சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவருக்கு அவர் இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும், கட்சி தன் கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ள வேண்டும், கட்சியை நமக்கான கட்சின்ற நிலைமை அவருக்கு மபதை உருவெடுத்து விட்டது. அப்படி இருக்கிற போது இதுக்கெல்லாம் வரும்னா ஜனவரி மாதத்துக்கு பிறகு அண்ணாமலை லண்டன் சேர் போயிட்டு வந்த பிறகு அரசியல் தமிழகத்தில் மாற்றங்கள் நிறைய உருவெடுக்கும். அண்ணாமலை லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திமுக அவர் உடைக்க வந்த மாதிரி தெரியல, அதிமுகவை தான் குறி வச்சு உடைக்கிற மாதிரி தெரியுது. அதிமுக காலியாச்சுன்னா திமுக பாஜக போட்டி, டிஎம்கே என்டிகே போட்டி, அப்புறம் என்ன? சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் தெற்கு மாவட்டம் இருக்குது, வேலுமணி தங்கமணி எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டானா, அப்புறம் என்டிஏ கூட்டணி ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பு தலைவரை போட்டானா, அண்ணாமலை சிஎம், அப்புறம் என்ன? இஸ் ஃபார்முலா ஆஃப் அமித்ஷா. பாஜகவின் சித்தாந்தங்கள் தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? திமுக சித்தாந்தம் பெருசாக இருக்கா? அவங்க சித்தாந்தம் பொய்யா இருக்கு உண்மையா இருக்கு, ஆனால் மக்கள் இன்னைய வரைக்கும் திராவிடம் பெண்களுக்கானது எங்கேயா இருக்கு? ஊரே ஏமாத்திருக்காங்க. உன்னை எவ்வளோ நாளைக்கு ஏமாத்திருப்பேன்? அதாவது ஒரு நாள் ஏமாத்தலாம், ரெண்டு நாள் ஏமாத்தலாம், வருஷ கணக்கில் டேரா போட்டு ஏமாத்துறான். அவர் ஒரு கிட்டத்தட்ட பல நோக்கில் 70 ஆண்டுகளாக வந்து சும்மா இதை சொல்லிகிட்டே ஓட்டிட்டுருக்கான். மக்கள் விழிச்சிக்கிட்டான். இப்போ அப்படி சரி, எப்படி 11% ஓட்டு இன்றைக்கி நோட்டாக்கு கட்சி எப்படி 11% ஓட்டு வாங்க சொல்லுங்கள். மக்கள் மாற்றத்தை விரும்பிட்டால் தான் நாம் தமிழுக்கும் பாஜகவும் ஓட்டு போடுறான். அப்புறம் போது நாளைக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து போட மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி படித்தவர்கள் வரும்போது அண்ணாமலை படித்த ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்கள். உடனே போட மாட்டாங்களா? மாற்ற வேணும்னு சொல்லிட்டு 1,10,000,000 ஓட்டு புது ஓட்டு போன எம்பிரேஷன் வரும்போது, அடுத்த எலெக்ஷனில் 1,70,000,000 ஓட்டு வரும்போது நிச்சயமாக வந்து மாற்றம் வருமா வராதா?
அப்புறம் போது நிச்சயமாக மாற்றத்தை உருவெடுக்கக்கூடிய தலைவர்களாக அண்ணாமலை சீமான் தமிழ் மண்ணில் பிறந்து விட்டார்கள். இல்லை, அண்ணாமலை அரசியலுக்கு பொதுமுகம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அவள் சீக்கிரத்தில்? யார் பல ஆண்டு காலம் ஆட்சி செய்கிற திமுக அப்படின்னா அப்பனா சொப்பனா அதெல்லாம் காலி பண்ணிடலாம், வரமாட்டா. ஏங்க இல்லை எத்தனைக்கு எத்தனை வருவாங்கல்ல, எத்தனை சொத்தனும் வரமாட்டான், வீழ்த்த முடியும், அது கணக்கு இருக்குது, அது கணக்கு கணக்கானா வரும், கூட்டி கழிச்சு கணக்கட்டாக வரும், அதுலேயும் படி வச்சு தான் சொல்லுவீங்க. அதுக்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. திமுக வீழ்த்த முடியும், வீழ்த்த முடியாத கட்சி அல்ல, டெபாசிட் இலக்கு வைக்க முடியும், தோக்க வைக்க முடியும், ஆட்சி இழக்க முடியும், பல ஆயிரம் கோடிகள் சுருட்டி வச்சிருந்தாலும் ஆட்சி இழப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது, அதை செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சால் நிச்சயமாக வாய்ப்பு உண்டு, வாய்ப்புலாம் நான் சொல்லவே மாட்டேன். பாஜக தமிழகத்தில் நாளைக்கு ஆட்சி பிடி கூட வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வேலைகளை யோகங்களை வகுக்கணும். நான் பச்சை சொல்லவா, கோயம்புத்தூரில் நடந்துச்சுன்னா அண்ணாமலை வேட்பை அறிவித்த பிறகு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஓட்டு போகிற சிஸ்டப்லாம் எடுத்துட்டாங்க, அதிரை வச்சுட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்துட்டு அண்ணாமலை என்னென்னா அரசியல்வாதியாக சில விஷயங்களை வந்து மாறிட்டான்னா இவங்கெல்லாம் காலி பண்ணிடலாம். கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் மக்கள் அவங்க கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க, ஹை கிளாஸ் மக்களும் மிடில் கிளாஸ் ஓட்டு போட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஓட்டு தான் வரலை, மீது ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கேட்டு கன்வெர்ட் ஆச்சு, கொஞ்சம் சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிதானா அந்த இடத்துல திமுக வீழ்த்துக்க முடியும். அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க கொஞ்சம் அண்ணாமலை வந்து நேர்மையும் நியாயத்தெல்லாம் தூக்கி கொஞ்ச நாள் வச்சுட்டு ஜெயிச்ச பிறகு நீ நியாயத்தை நேர்மை காட்டுற மாதிரி மனவில் மாற்றாலும் நிச்சயமாக செய்ய பண்ண முடியுங்க. இவங்க என்ன பெத்தாட்டம் பண்ணுறாங்கிறது அது நல்லா தெரியும். அது தெரு விஷயம்லாம் கொஞ்சம் நானே ஒரு 5000 கோடி வசூல் பண்ணி கொடுக்குறேன், அப்புறம் என்ன பிரச்சனை, பிஜேபி சொல்லிட்டோம் நானே கொடுக்குறேன் 5000 கோடி, அப்புறம் என்னங்க, நான் வசூல் பண்ணி தரேங்க, கொடுக்க 1000 கம்பெனி இருக்குது, என் ஐபிஎஸ்ன ஒன்றுமே செய்யும், சிஎம் ஆக்கலாம், வேறு என்ன மாட்டு இருக்குது. ஸோ அதுக்கு தயாராக இல்லை அண்ணாமலை தான் பிரச்சனை. ஆக சிறந்த அறிவாளையாக இருக்கிறவங்க செய்கிற தவறு என்னென்னா நேர்மையான அரசியலை கொடுக்கணும்னா இந்த கலகம் நமக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி திருடர் முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக மாதிரி கட்சிகள் வந்து செய்கிற பெத்தலாட்டங்கள் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் செஞ்சால் தான் நம்மளும் வெற்றி பெற முடியும், இதெல்லாம் கஷ்டம். இல்லை, நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன் எத்தனைக்கு எத்தனை வருவான்னு. இந்த இடத்துல திமுக சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலையை தடுக்க உதயநிதி என்ற நபர் போதும் அப்படின்றாங்களே. உதயநிதியா? எதுக்கு தடுக்க? அண்ணாமலையின் வியூகங்களை தடுக்கிறதுக்கு. அவர் என்ன வியூகம் வகுத்துட்டார் உதயநிதி? அவருக்கு என்ன வியூகம் வகுத்து என்ன தெரியுது? அண்ணாமலையும் அண்ணா உதயநிதியும் ஒன்றா? அண்ணாமலை அறிவுக்கும் உதயநிதிக்கும் ஏணி வச்சு எட்ட முடியுமா? சுவாலஜிக்கும் ஐபிஎஸ்க்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பிஎஸ்சி படித்த சுவாலஜி நடிகனுக்கும் ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து வெளிநாட்டில் போய் காவல்துறை அதிகாரி ஆளை பிடிச்சவர்களுக்கும் திருடனை பிடிச்சவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீ உள்ளூர் திருடன், வெளியூர் திருடனே, வெளியூர் திருடனவே வெளியூர் திருடனை போய் தேடி கண்டு பிடிச்ச அவன் அறிவாளியா இவங்க முட்டாளா? யார் சொல்லுங்க. விலங்கில் படித்த ஆடுமடை மேய்க்கிறதுக்கு சம படித்த விலங்கலை பற்றி படித்த உதயநிதியா, இல்லை ஐபிஎஸ் படித்து காவலதிரை வந்து எல்லா நல்லதுகிட்ட சமூகத்தை சீர்திருத்த சேர்ந்தவங்களா? எதை எதை ஒப்பிடும் மகத்தையும் எதுவும் ஒப்பிடுறீங்களா நியாயமா? ஸோ கிடையாது, அண்ணாமலை அண்ணாமலை தான், உதயநிதி உதயநிதி தான். உதயநிதி செயற்கை தலைவன், அண்ணாமலை இயற்கை தலைவன். உருவாக்கப்பட்டது எங்க அது நிற்குமா? எந்திரன்னு ஒரு படம் இருக்கிறீங்க, அது சயின்ஸ் ரோபோ தானே? அது மாதிரி ரோபோ தான் உதயநிதி ஸ்டாலின், இயற்கையாக இருக்கிறதா ரஜினி, அது மாதிரி தான் அதுதான் அண்ணாமலை. அப்புறம் யார் சிறந்தவர்? பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், இந்த முகங்களெலாம் வச்சுக்கிட்டு நீ ஊரை ஏமாற்ற வரீங்க. யாருமே இல்லாத ஒரு தனி மனுஷன் தன்னுடைய பதவியை துறந்துட்டு ஒரு 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 நல்ல குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் ஒரு உடைப்பதில் மட்டும் இணையாக பொறுத்துக்க மாட்டேங்க, ஜெயிக்கக்கூடாது. இயற்கை என்றைக்கும் தோத்துட்டே இருக்கணும், சேர்க்கை ஜெயிச்சுட்டே இருக்கணும், இதுதான் உங்கள் ஃபார்முலா. இதுதானே ஜனநாயகம், ஜனநாயக கட்சி, மக்களுக்கான கட்சி அப்படி சொல்கிறீங்களே. அப்புறம் ஏன்னா ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குறீங்க, ஏன் ஒருத்தருக்கு எம்பி சீட் கொடுக்குறீங்க? மதம் அறிவாளி இல்லையா? சொல்லுங்கள், நிறைய திறமைகளை அந்த உருவாக்கலாம்ல. துரைமுருகனே இருக்கணும், ஏவாவிலே இருக்கணும், அண்ணாதுரையே இருக்கணும், இருக்கிறவெல்லாம் அப்படியே இருக்கணும், ஒருத்தனே இருக்கணும், ஓட்டு போட்டே இருக்கணும். ஜெமினிதார் சிஸ்டத்தை கொண்டு வரது யார்? பழமை சித்தாந்தத்தை கொண்டு போகிறது யார்? இங்கே புதுமை புகுத்த ஒரு இளைஞர் வேண்டுமா அண்ணவா? அறிவு கண்ணை மூடணும், அறிவு கண்ணை திறக்கணும் வேணுமா, அறிவு கண்ணை மூட வேணுமா? சார் நான் ஒன்று சொல்கிறேன், சில விஷயங்களை எனக்கு யார் நோ காம்ப்ரமைஸ், இந்த தமிழக அரசை பொறுத்தவரை அண்ணாமலை விட்டால் தமிழகம் வளர்ச்சி பெறாது. அண்ணாமலை ஆட்சிக்கு உக்காந்தா நாட்டுக்கு உங்களுக்கு நல்லது, எனக்கு கூட விட்டுருங்க, எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, எனக்கும் சோர்ந்து போகிற நாட்டையும் நாட்டு ஆர்வத்தில் முதலமைச்சர் கிடையாது, நாட்டுக்கு நல்லது. இல்லை அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் வளர்ச்சி இருக்கல, இப்போ தமிழகம் வளர்ச்சி பெறாமல் தான் இருக்கா? இதுலையுமே கண்டிப்பாக பெறல, கடங்கார ஆகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, 8 லட்சம் கோடி எது கடை வாங்கினீங்க, என்ன திட்டம் செஞ்சீங்க, என்ன வருமானம் ஆகிட்டுனீங்க, எத்தனை தொழிற்சாலத்தை உருவாக்குனீங்க, 1300 கோடி ரூபா பெண்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி கோட்டர் கடைக்கு வர, இதுதான் சாதனையா? மாணவர்களுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து ஃபீஸ் கொடுத்து படிக்க வைக்க வந்தாங்களா? புதுமை முதல்வர் திட்டம் நாட்டுக்கு தேவையா? அவர் மகள் அப்புறம் பெண்களுக்கு வந்து அந்த திட்டம் தேவையா? ராமலிங்கம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் தேவையா?
இல்லை யார் கேட்டான்? அப்புறம் காலைல சோறு போடலாம், எங்கள் அப்பா அம்மா நான்லாம் படிக்க வச்சு, எங்கள் அப்பா அம்மா கிராமத்தில் நான் சோறு போட அனுப்புனாங்களா? உன் அப்பா அம்மா சோறு போட அனுப்புனா காலைல பிக்சர் தான் கொடுப்பான்ல, படிக்க வைப்பான்ல. அப்புறம் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஃபண்டு வேஸ்ட் தானே? அப்புறம் நாமக்கல்ல முட்டை வந்து கொடுக்குறதுல கொள்முதலும் அவனுக்கு வந்து கம்சன் வாருங்களே, ராஜேஷன் மாவட்ட சில ராஜேஷ் மூலிமா வசூல் பண்ணி கொடுத்துருக்கானே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆ, அப்புறம் எங்கள் பிஸ்னஸ்க்காக தானே திட்டங்களை வைக்கிறீங்க, உங்களுடைய வருமானத்துக்கு தான் வைக்கிறீங்க, இது நாட்டு மக்களுக்கு என்ன பலன் சொல்லுங்கள், சொல்லுங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள். சரி, மண்குவாரி மேட்ரு அவ்வளோ பிரச்சனை கொடுத்து, மண்குவாரி இன்றைக்கி ஏன் லைசன்ஸ் விட்டு அதில் வர எவ்வளோ வருமானம் வருது, வராமல் இருக்கா? எல்இடி டெண்டரில் ஒப்பந்தம் வரல, அதில் வரவும் வாங்காமல் இருக்கிறீங்களா? கைவிட்டு குப்பத்தொட்டி மிஷினில் கம்சம் வாங்காமல் இருக்கீங்களா? எதெல்லாம் வாங்கலை? ஆம்புலன்ஸு யாரோ ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வரீங்களா, அந்த நிறுவனத்துக்கார வெளியூர்காரனா இல்லையா? மருத்துவ கம்பெனி வந்து இருக்கிற போது ஏற்கனவே வந்து விஜயபாஸ்கர் எவ்வளோ வாங்கினாரோ அதே இடத்துல வந்து உதயசந்திரன் சொல்லி ஐஎஸ் அதிகாரியை வச்சுட்டு வாங்குறாரு, அது என்னது வகையில் கணக்கு? எந்த வகையில் கலெக்ஷனில் கமிஷனில் கரப்ஷனில் சொல்லுங்கள். இது முழுக்க முழுக்க மூணு மந்திரங்களின் வித்தகராக இருக்கிற திமுக கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஆட்சி செய்கிற ஒரு திராவிட முன்னாட்சி. ஸோ அப்புறம் இது மக்களுக்கு ஆட்சியா? இது இது புரிதலாம்னா மக்கள் தான் முட்டாள். புரிஞ்சக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறது தான் அண்ணாமலை, ஏமாற்றி கொண்டிருப்ப உதயநிதி ஸ்டாலின். வாரிசில் வந்து தலைவராக துறைமுச்சராகதோ முதலமைச்சராகதோ பெருமையா? ஸோ நாட்டுக்கு பெருமையா, நமக்கு பெருமையா? புதியவர் வேண்டும், புது சித்தாந்தம் வரணும், புது மனுஷன் பிறக்க வேண்டும், புது ஆட்சி அமைய வேண்டும், புதியவர்கள் தலைவராகணும்னா அது நாட்டுக்கு வளர்ச்சி. பாட்டம் பூட்டம் அப்பட்டம் பயந்தரம் வளர்ச்சி அடையுமா? வாத்தியர் விட்டு பிள்ளை மக்கு அப்படின் போது அந்த வாரிசில் வந்து பிள்ளைய வந்து மக்க தானே இருக்கும். அரசியல் தானாக வந்துங்க, என் மக்களுக்காக, என் மக்களுக்கு மொழிக்காக, இனத்துக்காக, என் வரலாற்று பூர்வமான இருக்கிற இலக்கிய இதழிகள் படித்து உணர்வுபூர்வம் வருவது தான் அரசியல்வாதி. நீ அரசியல்வாதியா? நீ வியாதி, நாட்டுக்கு வியாதி, நமக்கு வியாதி, உனக்கு வியாதி. கொடுப்பவர் இந்த கொள்ளையடிப்பன் தான் திராவிட மாடல். இது புரிதலாகவும் நம்ம போயிட்டுருக்கோம் சார். நீங்கள் பல கருத்துக்கள் தெரிவிக்கும் இந்த பட்சத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் அப்படின்றதான் ஒரு தளபதி மாதிரி, எந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர்களின் சாதகமான ஒரு போக்கு இருந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை மாவட்ட தலைவர்கள் அவர் போடாத ஆட்கள் அதிகம். ஸோ நியமனம் செய்யப்படாத போதே, மாவட்ட கட்டப்படி இல்லாத போதே இந்த அளவுக்கு ஓட்டு பிரச்சனை வாங்குறாருன்னு சொன்னால் அப்படின்னா கட்டமைப்பு ஒழுங்குபடுத்தி பண்ணால் சதி உண்டா இல்லையா? அப்புறம் எப்படி வந்து இந்த இடத்துல அண்ணாமலை வந்து வெற்றியே தோல்வியை சொல்லுங்கள். ஒரு தலைவர், ஒரு துணைத்தலைவராக இருந்து தலைவராகி இதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு தலைவராகிட்டு அதுக்கடுத்து தேர்தலை கண்டஸ்ட் பண்ணி டக்கு டக்குனு தேர்தலை கண்டஸ்ட் பண்ணி இது பண்ணி கொண்டதில் கட்சி கட்டமைப்பில் என்னென்னு தெரியாமல், கட்சி கட்டமைப்புக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குது, மாவட்டத்திலாம் நமக்கு உண்மையாக இருக்கணும், பொய்யா இருக்கணும், இன்றைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்டில் நவ் இன்றைக்கு வரையும் கண்டுபிடிச்ச முடியல. இதெல்லாம் இது இப்படியேப்பட்ட சூழ்நிலையும் ஃபேஸ் வேல்யூ தான் சொல்ல, ஃபேஸ் வேல்யூ. இதே வானசீனவாசனுக்கும் இதே எலும்புருகனுக்கும் இங்கே இருக்கிற கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பாஜக எல்லாருமே தெரியும். ஆனால் சீர்திருத்தம் பண்ணாங்களா? ஏங்க சிறுத்தம் பண்ணாமல் இந்த அளவுக்கு வருதுன்னா அண்ணாமலை மோத்துக்காக தான் அந்த ஓட்டு. பேஸ்மெண்ட் வீக்காக தான் இருக்குது, பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது, எந்த மாற்றம் இல்லை. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் பில்டிங்காக அண்ணாமலை, பேஸ்மெண்ட் இருக்கிற கட்சி நிர்வாகி. அவர் பா மனுஷன் மாங்கமான்னு கூறுறார் அண்ணாமலை. ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து பார்த்தா திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக உண்மையிலே புரட்சியான பேச்சு, எழுச்சியான பேச்சு. அதை கேட்டு ஊரில் போய்ட்டு அப்படியே உட்காந்துடுறான். அப்புறம் மாமலை கட்டிங் வாங்குறது, அப்புறம் மாமன் திமுகட்ட பணம் வாங்குறது, இப்படி இப்படிப்பட்ட எப்படி உறுப்பினர் சொல்லுது, எப்படி அவர் இலக்கை வெட்டி வருவார்? ஸோ அடைய வேண்டும் சொன்னால் நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த நிர்வாகத்தை கட்டமைப்பில் ஒழுங்குபடுத்தி நல்ல சிப்பாய்களை உருவெடுத்தா வெற்றி காண முடியும். இல்லைன்னா கடினம், நிறைய விஷயங்கள் செய்யணும். திமுக வீழ்த்துறேன்னா கொஞ்சம் இல்லை, ஒவ்வொரு 24 மணி நேரமும் உழைச்சிட்டே இருக்கணும். அப்படி உழைச்சா மட்டும்தான் அவர்களை வீழ்த்த முடியும், இல்லைன்னா வீழ்த்த முடியாது. இல்லை அந்த உழைப்புக்கு இப்போ கேப் விடுறாரு, லண்டன் போகிறாரு. அது கேப்பெல்லாம் ஒன்றும் கேப் இல்லை, அதெல்லாம் நிர்வாகம்லாம் செயல்படும். அதுக்கு நான் ஆட்கள் போட்டு மூணு மாதம் கழிச்சு வந்தேன். இப்போ கண்டென்ட் ஒன்றும் இல்லை கண்ணா, போயிட்டு படிச்சுட்டு ஒன்றும் தப்பு இல்லை. பொலிட்டிக் கண்டென்ட் ஒன்றும் இல்லை, ஆட்சி அண்ணா முதலமைச்சரே போகிறாரு, அமெரிக்கா போகிறாரு. அப்புறம் இங்கே என்ன பாலிடிக்ஸ் இருக்குது? கண்டென்ட் ஒன்றுமே இல்லை. ஜனவரி மாதத்தில் தான் சூடு பிடிக்கும். ஏன்னா மூன்று மாநில தேர்தல் நடக்குது, ஹரியானா, ஜார்க்கண்டு, மத்திய பிரதேசம் நடக்குது. இதில் வந்து ஜார்க்கண்ட் வந்து பிஜேபிக்குலாம் சாதகமாக இருக்குது, ஹரியானாவும் இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு ஜனவரி மாதத்துக்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் வந்து எழுச்சி பிறக்கும். லண்டன் போயிட்டு வந்த பிறகு தமிழகத்தில் அரசு ஸ்டார்ட் ஆகும். இல்லை, இந்த கேள்வி பொதுவான ஒரு கேள்வி. மக்கள் பொது, நீங்கள் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா கூட சொல்லுவாங்க காமனாக, மாற்றம், ஆமாம் எனக்கு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க. அந்த மாற்றத்துக்கு சீமானும் அண்ணாமலையும் வந்துடுறாங்க. ஆனால் வந்துட்டாங்க, இல்லை அந்த வாக்குச்சாவடிக்கு போனால் மட்டும் திரும்பவும் அதே உதயசூரியனோ இல்லை ரெட்டாலையோ திரும்ப திரும்ப அந்த சதவீதங்கள் உயரத்துக்கு வருது. அந்த வாக்குச்சாவடி நீங்கள் வேறு எதுவும் வாக்கு போடுறீங்களா, வாய்க்கு போட்டுறீங்களா, வாக்கரிசி? அப்புறம் அப்படி தான் இருக்கும். கோட்டை கொஞ்சம் கோட்டை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறீங்க, அதுக்கடுத்து குட்டு கொடுத்து இது பண்ணிடுறீங்க. ஓட்டு போகிற யார் வரணும் அவனை கரெக்டாக கரெக்ட் பண்ணி அப்போ அமிஷம் கண்டிப்பாக கரெக்டாக ஓட்டு போடுன்னு கரெக்ட் பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படி சித்தாந்தம் அரசியல் சிந்திக்க வரையவே கிடையாது, சிந்திக்க கூடதில்ல. ஏ போட்டுருப்பா, நம்மால் போட்டுருப்பா, டிஎம்கே போடுப்பா, ரெட்டலை போடுப்பான்னு கரெக்டாக கரெக்ட் பண்ணிடுறீங்க. பூத்து வரையும் ஆள் போடுறீங்க, கரெக்டாக இது பண்ணிடுறீங்க. இதான் ஃப்ராடு தானே, சீட்டிங் கீழே வரையும் போடிச்சு, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் ஓட்டு இப்படி வரதான் செய்யும். இதுதான் இதை தான் பிடிச்சா அண்ணாமலை வெற்றி சீமா முடியும்.
இதை பிடிப்பாரா அண்ணாமலை, இதை பிடிக்குமா பாஜக, மாங்கம்மன் கூறது முக்கியம் இல்லைங்க, முருகன் விநாயகர்மன் என்ன வேலை செஞ்சா, முருகன்மன் வேலை செய்து முக்கியம் இல்லை, விநாயகர்மன் என்ன வேலை செஞ்சா, அந்த வேலை செஞ்சால் வெற்றி பெறலாம் சார். இன்னொரு விஷயம் காரணம் சார், நான் தமிழ்நாடு முழுக்க நான் பார்த்துட்டு போது சில ஃபீல் பண்ணி நான் சொல்கிறேன். கலைஞர் ஜெயலலிதா, நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். 2004 உன்னிப்பாக இது அரசியல் முதப்பட்டு பண்டிகை நல்லது கட்டது இன்பத்தொன்மை வாழ்க்கையில் எதுவும் கிடையாது, துறவி மாதிரி இந்த அரசியல் தடி எதுவும் தெரியாது. அப்புறமும் நான் பண்ணுற போது அந்த ஃபீலை நான் மக்கள் மேலே பார்க்க முடியுது, அண்ணாமலைன்றதை வந்து ஃபீல் பார்க்க முடியுது. இதை 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 அவனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இதுதான் அங்கே பிரச்சனை. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிறவன் வெளியே போகிறான், இந்த கட்சி தலைவர் எப்படி திமுகவில் வந்து ஒருத்தனையே மாவட்டம் சிறப்பான் ஒருத்தனே இது பண்ணலாம், அதுமாதிரி பிஜேபியில் இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள மட்டும் வளர்த்துக்கிட்டு கட்சியை வளர்த்துட்டு தான் வர்றாங்க. ஸோ இதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையே அண்ணாமலை வாங்கினாருன்னா எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணால் ஏன் அண்ணா அமித்ஷா ஃபார்முலா அண்ணாமலை ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது, கண்டிப்பாக ஆகும். நிறைய விஷயங்களை சீர்படுத்துக்கிற டைம் சீர்படுத்தினாலும் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஸோ வாய்ப்பில் நம்ம யாருமே சொல்லக்கூடாது. அப்படின்னா டெல்லியில் அவங்க ஜெயிச்சிக்க முடியுமா, பாஜக பஞ்சாபில் வந்து அரவிந்த்கா ஜெயிச்சிக்க முடியுமா, கட்சி என்ன இதாச்சா, மாற்றங்கள் மாற மக்கள் மதியில் உருவெடுத்த அதை வந்து நம்ம தான் வடிவமைச்சு கொண்டு போகணும், அதுக்கான வியூகங்களை வைக்க வேண்டும். இப்போ ரீசெண்டாக சொல்கிற ஒரு செய்தி என்னென்னா, அமித்ஷா அவர்கள் புதிய அசைன்மெண்ட் கொடுத்ததாக சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு, 2026 அசைன்மெண்ட் தான் அது கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய வியூகங்கள் எப்படி இருக்கும், நீங்கள் லாஸ்ட் வீடியோ 33,000 ஓடிச்சு உங்கள் சேனலில் போயிட்டு புதிய சேனல் பயில் ஓடிருக்கல, அந்த வீடியோ பாருங்கள், அர்த்தம் புரியும். நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன், இப்போ அவங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அதை பாருங்கள், நான் சொல்கிறது அதில் பொருந்தும். இல்லை வியூகங்கள்னு சொன்னாலே, நீங்கள் 2020 அண்ணாமலை தான் ஹீரோன்னு அதில் ஒரு கண்டென்ட் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கண்டென்ட்டை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதெல்லாம் தெளிவாக ஜாதகம் சொல்லியிருப்பேன். அப்புறம் என்ன, இல்லை இதில் எடுபடும் நினைக்கிறாரு அமித்ஷா முதற்கொண்டு இதில் நினைக்கிறாரு, அவருடைய அந்த சித்தாந்தம் இங்கே செல்லுபடி ஆகும்னு. சித்தாந்தமாக கத்திரிக்கை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கே இருக்கு, யாருக்கு இருக்கு, யாருக்கு இருக்கு சித்தாந்தம் கொள்கை கோட்பாடுலாம் யாருக்கு இருக்குது, இந்தியாவில் எங்கேயும் இருக்கா, சொல்ல வேண்டியதான் அடிச்சு விட வேண்டியதான் கட்சியை தான் சொல்ல வேண்டியதான், சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு அதிமுக கொள்கைப்படி நடக்குதா, அண்ணாமலைக்கு அண்ணா அதிமுக கொள்கைப்படி இருக்குதா, கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கைப்படி நடக்குதா, மார்க்சிஸ்ட் கட்சி கொள்கைப்படி நடக்குது, எதுவுமே நடக்கிறான் கொள்கை இல்லாட்டி பெரியார் அண்ணன் சித்தாந்தத்தை வச்சு கொள்ளடிப்பதன் கொள்கை அதுதான் அரசியல், கொள்கையாக கத்திரிக்கையாவது என்கிட்ட சொல்லாதீங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன், கொள்ளையும் கிடையாது கத்திரிக்காயும் கிடையாது சொல்லிவிட்டு ஒரே அமைச்சர் நீ ஏமாற ஏமாறுறான் அவன் ஜம்மாறிக்கலாம் பிழைக்கிறான், இதான் நாட்டு நடக்குது, உன் நாட்டு மக்களுக்கு ஆட்சி அரசு நடக்குது, நாட்டு மக்கள் கவர்மெண்ட் நடக்குது, கட்சி நடக்குது கிடையாது, கட்சி கட்சிக்காரனுக்காக நடக்குது, இனி புரிஞ்சுக்காமல் ஏமாறுறேன், அவனுடைய முட்டாள்தானோ, கடி வச்சுக்க கரை வச்சு கட்டிக்கிட்டு அண்ணன் வாழ்க, கொள்கை வாழ்க, கோட்பாடு வாழ்க, நாடு வாழ்க, தமிழ் வாழ்க, மொழி வாழ்க, இனம் வாழ்க, வரலாறு வாழ்க அப்படின்னு வாழ்க கோஷம் போட்டே செத்து போயிடுறேன், அவன் கோடிங்களாம் அடிச்சுட்டு லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு சொல்லி சொத்து சேர்த்துக்கிட்டு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். 32,000 கோடி ரூபாய் ஒரு நபர் வந்து லண்டனில் பதுக்கப்பட்டிருக்காரு, இதை யாராவது பிடிக்க முடியாத பேச முடியுதா, அதெல்லாம் பேச மாட்டீங்க, இங்கேருந்து அழகாக தூக்கிட்டு உன் உன் பணத்தை தூக்கிட்டு போய் அங்கே வச்சு செட்டில் ஆகிறான், அங்கே வச்சு பிஸ்னஸ் பண்ணுறான், அக்சஸ் பண்ணுறான், இங்கே என் மக்களுக்காக பாடுபடுவேன், உங்களுக்காக பாடுபடுவோம், உண்மையாக இருப்போம், உங்களுக்காக தான் என் கட்சி, நீங்கள் சிரிக்கிறீங்க மகிழ்ச்சி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவான், ஆனால் அடிக்கிறதோ வகையை கொல்ல இன்னும் தெரியாமல் பின்னாடி ஒரு சுட்டு உனக்கு உனக்கிட்ட பிடிக்கிட்டு போயிடறான், அது யாருக்கா தெரியுதா, தெரியாது, கட்சிடா தலைவன்டா பிராண்டடா பேனர்டா கொடிடா இதை நாட்டுக்கு நம்ம பின்னா போயிடறோம், இது வல்ல அரசியல், அவர்கள் யார் உண்மையானவர்களா நேர்மையா நமக்கானவர்களா, திருடத்துலேயும் கொஞ்சம் ஞாபகம் திருடுறானா, அதை விட மொத்த திருடனுக்கே ஓட்டு போடுறான், அப்புறம் இதில் யாரை திருட, மக்களும் திருடேன் தலைவனும் திருடேன், இதை மாற்ற வேண்டும்னா அண்ணாமலை போன்ற சீமானை போன்ற ஆட்கள் இருந்தால்தான் மாற்ற வரும், இல்லைன்னா உருவாகாது. சார் இப்போ சித்தாந்தங்கள்னு அடிக்கடி சொன்னேன், சித்தாந்தங்கள் அடிப்படையில் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னாலே திமுக தான் முன்னணியில் வந்து நிற்கும் ஹேஷ்டாகில் கூட, அப்படிப்பட்ட அந்த திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடுறாங்க, அதில் ஹிந்தியில் தான் ரகு தாத்தான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதை வச்சு சொல்கிறீங்களோ ரகு தாத்தா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாத படம், கீர்த்தி சுரேஷன்மே உதய ஸ்டாலினுக்கு வந்து தலைமையேற்று திமுக நினைக்கிறேன், ஏன்னா கீர்த்தி சுரேஷா ஆமாம் அவங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நான் சொல்லலை, அவங்க சொல்லியிருக்காங்க நான் கட்சியில் ஈடுபட கூட ஆசை இருக்குன்னு, இவ்வளோ பெரிய தொழில் ஃபேக்ட்ரி பாரு, அதனால் அந்த தொழில் ஃபேக்ட்ரிலேருந்து உதயநிதி முதல்வருக்கு துணை முதலமைச்சர் வேட்பாளர் வச்சாலும் நிச்சயமாக திமுக இணைஞ்சு கீர்த்தி சுரேஷ் வந்து வேலை செய்வாங்க, விஜயோடு போக மாட்டாங்களா உதயநிதி பக்கம், விஜய் வந்து மாலை எங்கே இருக்கா அங்கே தான் போவாங்க, இல்லை இந்த ஒரு கேள்வி, அந்த நாணயத்தில் வந்து ஹிந்தி எழுதியிருக்கு, அந்த கலைஞராஜாவுடைய புகைப்படத்தோட ஹிந்தியில் வருது, இப்போ அதை புறக்கணிப்பாங்களா ஆதரிப்பாங்களா, நடிப்பாங்க, இன்னும் நீட்டை விட நடிச்சது ஒன்றுங்க இருக்கா, நம்ம மக்கள் நான் கெட்ட கெட்ட வாரம் திட்டு விடணும், நம்ம முட்டா நம்ம மக்கள் முட்டா மக்கள், அவன் அழகாக செங்கல் வச்சு ஏமாத்துறான், மத்தியில் இருக்குது ஒரு மாநில மாநில கவர்மெண்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது, 28-29 மாநிலங்கள் 7% ஏற்றுக்கிட்டான், கையெழுத்து போட்டான், காங்கிரஸ் கட்சி கூட்டம் இருக்கிற சில சிதம்பரத்துடைய மனைவி நினைச்சதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் தெளிவான தீர்ப்பு வாங்கிட்டாங்க, அதில் சீர்திருத்தங்கள் தான் பண்ண முடியும், நீட்டை ரத்து பண்ண முடியாது, இது கூட நான் மக்கள் புரிதல் இல்லாமல் அவன் செங்கல் தூட்டுற பாட்டு ஓட்டு போடுறான், அதை உன்னையும் நம்மக்கிட்ட திமுக இது பண்ணனா, இதோட பைத்தியதான வேற என்ன இருக்கு சார், இப்போ இந்த நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் சில கருத்துக்களை சொல்லும் பட்சத்தில் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிறார், அதுவும் இந்த அரசியல் சம்பந்தமாக படிக்க போகிறார், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக சேர்ந்தவங்கலாம்
அவருக்கு படிப்பினால் என்னன்னு தெரியாது, இப்போதான் அரசியல்னே தெரியாமல் இப்போதான் அரசியல்னு கற்றுக்க போகிறாரு அப்படின்னு திமுக நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. அரசியல் தெரியாமல் தான் எத்தனை நாள் அரசியல் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. ஸ்டாலின் எங்கே போய் படித்தார், கலைஞர் எங்கே போய் படித்தார், அண்ணா எங்கே போய் படித்தார், அவங்க காலம் வேறு, இன்றைக்கு காலம் வேறுங்க. இன்றைக்கி விஞ்ஞான உலகம் இன்றைக்கி என்ன காலம், சரி உதயன் ஸ்டாலின் எங்கே படித்தார் சொல்லுங்க. நான் படித்த கல்லூரி ராயலா கல்லூரி படித்தார், என்ன படித்தார், விலங்கியல் படித்தார். அவருக்கு அரசியல் தெரியுது அப்படின்னா வெளியே போயிடும், எப்படி செய்யும்மா, குடும்பத்தில் அரசியல் இருக்குல்ல, குடும்ப அரசியல். அப்படின்னா அண்ணாமலை மட்டும் பேச தப்பா, அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து படிச்சுட்டு வந்து கொஞ்சம் சில விஷயம் நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க. அப்படி போகிற பொருள் ஒரு போலீஸ்காரர் அங்கே இருக்கிற குற்றவாளிகள்லாம் ராஜா வந்து பல கோடி ரூபா அங்கே பிஸ்னஸ் அங்கே தான் இருக்குது, ஒரு பெரிய பங்களாவே இருக்குது, பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்குது, பிஸ்னஸ் இங்கே இருக்கிற நிறைய தமிழ்நோடைய போன பொருள் லண்டன் தான் பிஸ்னஸ், அதை கூட பிடிக்கிறதுக்கு போகலாமே, அதெல்லாம் சொல்லிட்டு போவாங்களா. நான் அப்படி கூட பாருங்கள், கோர்ஸ் படிக்கிற பொருள் கூட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வரலாம், படிப்புன்ற போர்வையில் போகிறாங்க இருக்கலாம், என்ன தப்பு இருக்குது, இதையும் கற்றுக்கிட்டு அதையும் பண்ணலாம். ம் செப்பரேஷன் தம்பியெல்லாம் அங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே தான் இருக்காரு, அப்படி ஏதோ ஒன்று நடக்கலாம்னு வச்சுங்க. அரசியல் ஆயிரத்துக்கும் எல்லாமே சொல்லுவாங்களா மீடியாவில், சொல்ல மாட்டாங்க. ஸோ கோர்ஸ் படிக்கிறதெல்லாம் உண்மையிலே கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிப்பாங்க, ஏன்னா இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மொத்த படமும் லண்டன் தான் இருக்குது, அதனால் ஏதாவது சேமியா இல்லை. அரசியல் தெரியாதவர் அரசியல் படிக்க போகிறாருனா இப்போ அரசியல் தெரியாமல் 11% அரசியல் தெரிஞ்சிருக்கா, யாருக்கு யாருக்கு அரசு தெரிஞ்சு சொல்லுங்கள், திமுகலாம் அரசியல் தெரிஞ்சவனா, சாரை வித்தவன் அரசியல் சாரை வித்த மாவட்டம் எதுக்கு போகிறீங்க, அவர் அதுதான் அரசியல்னு சொல்கிறாங்க, அதுதான் அழிவு, அதை மீட்டெடுக்க வேண்டும், அதுதான் அண்ணாமலை. அறிவா இருக்கக்கூடாது அப்படின்னா புரிஞ்சுக்கிய நீ, அப்படின்னா திமுக அறிவில் இருக்கக்கூடாது, நீ முட்டால இருக்கணும், நீ குடிக்கணும், நீ கஞ்சா குடிக்கணும், குட்கா சாப்பிடணும், சாப்பிட்டு நோய் ஏற்பட்டு நீ சாகணும், கல்வி எல்லாம் பிடிட்டு போனோம், ஆனால் குடிக்கிறதுல டாஸ்மாக இருக்க அதை எனக்கு கப்சு வந்துடணும், கேவலமா இல்லை. இதை மாற்றுவதற்கு தான் அண்ணாமலை சீமானு, இது மாறாத பிறகு மக்களியா, மாறிட்டானா இவங்கெல்லாம் காலியா, அதனால சொல்ற மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கரெக்டாக வியூகத்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணால் நிச்சயமாக சாதிக்கிறோம், வாய்ப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பை நமக்காக உருவாக்க வேண்டும், அதுதான் தவறுறாங்க பாஜக. ஓகே சார், இப்போது காலங்காலமாக கடவுளை எதிர்த்து சிந்திப்பவர்கள் திமுக திராவிட கட்சிகள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க, அதில் எதிர்க்காங்களா, கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க, என் குடும்பம் பாரம்பரிய திமுக குடும்பம்யா, என் அப்பா திமுக வச்சுட்டு நீங்கள் கட்டுறாரு, நான் மாற்றி காருக்கு திட்டுற எங்கள் அப்பா கேட்க மாட்டார் கட்டினா இருக்காரு, அதுக்கு நீங்கள் சொல்கிறேன், திமுக பரம்பரையில் இப்போ திமுக எதிர்ப்பாளரா, திமுக நான் பச்சை சொல்ல வேணா, திமுக எதிர்க்களவு தகுதி பிடிச்ச ஒரு ஆள், பேசக்கூடிய உண்மையான உரிமை பிடிச்ச ஆள்னா, என்னை விட யாரும் கிடையாது, என்னோட உழைப்பாளி கிடையாது, என்னோட தியாகம் பண்ண கிடையாது, என்னோட செலவு பண்ண கிடையாது, திமுக திட்டத்துக்கு தகுதி பிடிச்ச ஒரு நபர் சரிங்களா. அதனால் என்னென்னா இவங்க ஏமாற்றிட்டுருக்காங்க, காலகாலமாக ஏமாற்றிட்டுருக்காங்க, ஏன்னா இந்த கடவுள் கும்பல் இவங்கெல்லாம் கும்பல் நண்பறீங்களா, சொல்லுங்கள் பச்சை சொல்ல போனால், சரி கலைஞருடைய அம்மையார் ராஜி அம்மாவை வந்து ஓமம் நடத்தப்பட்டேன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய பூஜைகள்லாம் நடத்தப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாம் கிடையாது, சும்மா வெளியில் ஊடகங்களும் பற்றி செய்திகள் சொல்கிறத ஒழிய எல்லாரும் வழிபடக்கூடிய கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க ஒழிய, யாரும் ஏவா அவங்க வீட்டில் போனால் போ சாமி போட்டா இல்லையா, அந்த அம்மா பொட்டு வைக்காமல் இருக்கா, நேரண்ண வீட்டில் வந்து அமைச்சர் நேரண்ண வீட்டில் வந்து சாமி இல்லையா, போ அப்படின்னா அமைச்சர் வீட்டு எதுக்கு பக்கத்தில் எதுக்கு மாட்டுக்கொட்டையை போட்டு வச்சுருக்காரு, சென்டிமீட்டர் தானே போட்டு வச்சுருக்காரு, இப்போ சென்னையில் இங்கே மாட்டுக்கொட்டை யாராவது வச்சுருப்பானா, அமைச்சர் வீட்டுக்கு முன்னே மாட்டுக்கொட்டையில் நல்லா ஒரு 10 வேணும் மாடுகளை வச்சு ஊர்லேருந்து பில்லட்டு போட்டு மாடுக்கு நாட்டு மாடை வச்சு பண்ணி எதுக்காக வச்சிரு சொல்லி, சென்டிமீட்டர் தானே வச்சுருக்கிய, கோமாதா சாமி தானே கும்பிட்றிய, அங்கே போய் தொட்டு தானே கும்பிட்டு வரைய, அப்புறம் இது திராவிட மாடலா, கடல் பக்தியில்னு அர்த்தமா, பொட்டு வைக்கிறது அவ்வளோதான் மீது எல்லா படியும் நடக்குது, ஆக்டிங் வந்து பாலிடிக்ஸ் வேஷம் போட்டாங்க, அதை கலைக்க முடியல, அதனால அப்படியே வேஷம் கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த வகையில் தான் இப்போ பழனியில் வந்து முருகனுக்கு மாலை நடத்துகிறாங்களோ, அந்த இடத்துல பெரியாரின் கைத்தடிக்கு பவர் குறைந்து முருகனின் வேலுக்கு பவர் அதிகமாக பேசுகிறாங்க. நான் பழனி கோயிலை பற்றி உண்மையிலேயே அந்த அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட நான் ஆய்வு பண்ணி எல்லாம் விசாரிச்சு கேட்டேன். ஸோ கேட்குற போது பார்த்தீங்கன்னா அங்கே உண்மையிலேயே கடவுள் இருக்கார், அது வந்து இவங்க தப்பு பண்ணுறாங்க, சுகிசிவம் வந்து பணசம் மாதிரி பொறுப்பு இருக்கிறதுக்காக ஜாலரை போட்டிருக்காரு, நிச்சயமாக பழனி ஆண்டவர் உண்மையிலே தண்டிப்பார், ஏன்னா உண்மையிலே பழனியில் முருகர் இருக்கார், அது அதை அதை சொல்கிற போது நான் உணர்ந்தேன், உணர்ந்தேன்னா அந்த ஐயர்கள் அவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அப்படின்ற போது வந்து இவர்கள் காசுக்காக கூறுறாங்க, சீட்டிங் பண்ணுறாங்க, இந்துக்கள்கிட்ட இந்துக்களை திருடன் ஆக்குறான், ஸோ அதுதான் திராவிட மாடல், கேவலம் வாக்கு அரசியல் பண்ணுறாங்க, அதை நம்ம ஏமாந்துட்டு தான் அவங்க பொழைச்சிருக்கிறாங்க, இந்த முஸ்லீம் ஒரு பக்கம் ஏமாத்துறது, கிருஷ்ண ஒரு பக்கம், சரி நீங்கள் போய் தைரியமாக சொல்கிறேன், கிறிஸ்டின் வந்து அல்லா கிறிஸ்துவர் இல்லைன்னு சொல்லேன், உன்னால் வர முடியுமா, அல்லாஹ் வந்து அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல முடியுமா, சொல்ல சவால் விட்டு சொல்கிறேன், திமுக இஸ்லாமியரும் எதுக்குடா நீ மசி புற போகக்கூடாதுன்னு சொல்ல சொல்லுங்களேன், கிறிஸ்துவன் எதுக்கு பைபிளை கும்பிட பைபிளை கும்பிடாத குரானை படிக்காதுன்னு சொல்ல சொல்லுங்களேன், முடியுமா, இந்துக்கள் மட்டும் பகவதினா உங்களுக்கு குற்றம், ஆனால் பகவதியை படிப்பீங்க, பகவத்கீதையை படிப்பீங்க, ஆனால் பகவத்கீதையில் கேவலப்படுத்துவீங்க,
இது அரசியலுக்காக நடத்துகிற நாடகம், அதுக்கு போய் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நியாயமா? இவங்க மட்டும் பித்ராட்டக்கும் சீட்டிங்கும் போய் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? நல்ல கேள்வி. நாட்டு மக்கள் ஊடகம் போய் எவ்வளோ வீணாக போயிட்டு இருக்குது, குடியில் வீணாக போயிட்டு இருக்குது, குட்காவில் அறிஞ்சிட்டு இருக்குது. குட்கா புகழ் விஜயபாஸ்கர் சொன்னபோது குட்கா இன்றைக்கி வந்து ரயிலில் பிடிக்கிறான், இன்றைக்கி எல்லா போதையும் இங்கே நடந்திருக்குது. தமிழக அரசு கட்டுப்பாட்டை மீறி போச்சு, அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது, அரசு ஆட்சி நடக்குது, மக்களாட்சி நடக்கலை. மக்களாட்சி வருவதற்காக தான் மக்களால் தெரிஞ்சுக்கப்பட்டதான் மக்கள் உறுப்பினர். ஆனால் எங்கள் மக்கள் உறுப்பினர் வந்து கேள்விக்குறியாக இருக்கான், அமைச்சரும் அதிகாரிக்கும் உடன்பாடு இல்லை, ஆட்சிக்குள்ளே அதிகார ஆட்சி நடக்குது, இது வந்து எவ்வளோ கேவலமான இது நடக்குது, இது இதை பற்றி பேசுங்கண்ணா விட்டுட்டு இதெல்லாம் வந்து சாமி கும்பிட்றான் சாமி கும்பிடல. குமரன் நடிக்கிறதுக்கெலாம் நான் பதில் சொல்லுமா? திமுகம் போல நடிக்கிறான், பொய்யா ஏமாந்துக்கிறான். எனக்கு நான் எத்தனை குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன், என் சொந்த பந்தத்தில் திமுக இருக்குது. நான் தமிழ்நாட்டை விட்டு அமெரிக்காவில் வந்துட்டுருக்கேன், என் ஊரில் சொந்த பந்தத்தில் திமுக குடும்பத்தில் எவ்வளோ பேர் எடுப்பில் போகும் தெரியாதா? இவங்க என்ன இந்த கருப்புத்தெல்லாம் பித்தாட்டத்தில் எவ்வளோ நாளைக்கே பார்க்குறது ஏமாத்த அரசியல. ஸோ இதுதான் அது விழிச்சிக்கணும். இது விழிக்கணும்னா இந்த மாதிரி மாற்றம் வேணையா? மாற்றத்தை கொடுக்குற அண்ணாமலை சீமானோட ஆட்கள் மண்ணில் மண்ணில் வந்து இருந்தால் தான் நல்லது, இல்லைனா இல்லையா? சார், இறுதி கேள்வியாக, இப்போ இந்த திமுக வந்து 2026 நோக்கி பயணிக்கிறது, இந்த இடத்துல அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா 117 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கலாம் அப்படின்னு திட்டத்தை வகுத்திருக்காங்க. புதிய புதிய மாவட்டத்தில் கொண்டு வரலாம்னு உதயநிதி அவர்கள் வெளிநாடு பயணத்தை முடிச்சுட்டு வந்த உடனே அது அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 117 மாவட்ட செயலாளர்கள், 115 தான் போடணும், 117 வராது, 115 தான் போட முடியும். ஒரு சட்ட 2 சட்டமன்றத்துக்கு போடணும், அந்த அளவுக்கு குறுகிய அளவில் போட்டு கொள்ளையடிக்கலாம், பிரிச்சுமே இல்லாம் அப்படின்றதுக்காக போடுறப்ப வேற ஒன்றும் இல்லை. மக்களை வகுத்து வச்சிருக்காயா? அதாவது உன்னை நீ இப்படியே இருக்கணும், நான் அடிக்கணும், எவ்வளோ நாளையாக சமாளிச்சு தூக்கி போகிறோம். அப்புறம் வந்து இது உண்மை, இது வந்து இது ஏன்னா பயம் வந்து விட்டது. இப்போ இருக்கிறவெல்லாம் கிளங்கிட்டு எல்லாம் ஒருத்தனே இருக்க 40 வருஷம் எடுத்துங்க, எந்த மாவட்ட செயலாளரும் 30 வருஷம் அவர்கள் சேர கழிச்சு இறக்கணும். ஒன்றிய செயலர் எடுத்துங்க, நகர செயலர் எடுத்துங்க, திமுகவில் எவனா 20 வருஷம் 30 வருஷம் மேலே யாராவது கம்மியாக இருக்கணும் சொல்லுங்கள். கவர்மெண்ட் போஸ்டிங் மாதிரி இது. ஸோ அப்படி இருக்கிற போது இந்த கட்சி இருக்கிற போது இதை கொஞ்சம் மாற்ற வேண்டதுக்காக பண்ணுறாங்க ஒழிய, இதனால் பெரிய எழுச்சி புரட்சி 2000 ஆட்சி பிடிக்கணும் சொல்ல முடியாது. இவங்க ஒழுங்காக வியூகம் வகுத்து ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கேலேருந்து காலி பண்ணிவிட்டு எடப்பாடியை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுட்டு அந்த சின்னத்தை முடக்கிட்டு என்டிஏவை டிஎம்கேன்னு போட்டால் பிரச்சனை சால்வ். எங்கள் டிஎம்கே காலி பண்ணிடலாம். இந்த இடையில் ஒரு வண்டை மட்டும் காலி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, எடப்பாடி ஒரு வண்டை காலி பண்ணால் முடிஞ்சு போச்சு, அதாவது காலி பண்ணலாம். ஒன்றும் பெருசாக ஆகச்சிறந்த தலைவரெல்லாம் ஏழைத்தா போல் கலைஞர் ஏழைத்தா போல் எம்ஜிஆரை போல் முகப்பானை கொண்டு கட்சியை உருவாக்கணும் கிடையாது. கட்சியை உருவாக்கணும் வேற ஒருத்தர், கட்சியை வளர்த்தவங்க வேறு ஒருத்தர், இன்றைக்கி அழிக்கிறவங்க வேறு ஒருத்தர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த அளவு வச்சு அழிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. இருக்கிற ஒரு 5-6 பேர் தூக்கினா எடப்பாடி டெட் பாடி. ஸோ இங்கே வந்து என்டிஏ டிஎம்கே வருவதற்கு வாய்ப்பு, ஜனவரி மாதம் பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் போது தமிழர் அதிலே கொலப்பட்டு பண்ணிட்டான் திமுகக்காரன். திமுக ஒரு பக்கம் வேறு தமிழ் புத்தாரணமோ, இந்த பக்கம் இந்துக்கள் இதே முரண்பாடு திட்டுத்தானோ, ஆனால் அதை வந்து கொண்டாடுவாங்க, தைப்பொங்கலுக்கு வந்து கொண்டாடுவாங்க, எல்லாம் வைப்பாங்க பண்ணாங்க, எல்லாம் சீட்டிங்கு. அப்படின்ற போது நிச்சயமாக சொல்கிறேன், தமிழகத்தில் இந்த இந்த சில பேரை மாற்றுவதுன்னா தை மாதம் 2026 தமிழகத்தில் விடிவு பிறக்கும், விடிவுக்கான ஆட்சி அரசியல் மாற்றம் உருவாகும். அண்ணாமலை வெளிநாட்டுக்கு போய் சொல்கிறது சிவாஜி படத்தில் பார்ட் 2 அண்ணாமலை செல்வார், நிச்சயமாக தமிழகத்தில் அண்ணாமலையுடைய தாக்கம் பெரிதாக இருக்கும். 2026 ஹீரோவாக அண்ணாமலை இருப்பார். தினம் நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல், நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.